சிரமத்தில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுது. தேவையில் உள்ளோருக்கும் சிரமத்தில் உள்ளோருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவையில் உள்ளவர்கள் என்பது அது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள், எப்போதும் நிரந்தரமாகவே அவர்கள் ஏழைகளாக தேவையுடையவர்களாக இருப்பார்கள். சிரமத்தில் உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த டைம்ல மட்டும் அந்த சிரமம் வரும், அந்த சிரமத்துக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கணும். எப்படி சிரமத்தில் உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், அந்த ஒரு சிரமம் அவர்களுக்கு வரும், அந்த சிரமத்திற்கு நம்ம அவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை நம்ம செய்யறதில்லை, கண்டுக்கிறதில்லை. நபிகள் நாயகம் சலா சொல்லி காட்டுறாங்க, மன் நஃபசன் மீனின் குருபத்தன் மின் குரபி துன்யா நஃபஸ் அல்லாஹ் அன்ஹு குருபத்தன் மின் குரபி யோமில் கியாமா. யார் இந்த உலகத்திலே வாழுகிற போது பிறருடைய ஒரு கஷ்டத்தை நீக்குகிறானோ அவனுடைய மறுமையின் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குகிறான். யார் சிரமத்தில் இருக்கிற ஒருவனுக்கு இந்த உலகத்திலே லேசாக்குகிறானோ அவனுடைய மறுமையின் கஷ்டத்தை அல்லாஹ் அவனுக்கு லேசாக்குகிறான். யார் உலகத்தில் ஒரு முஸ்லிமனுடைய குற்றங்களை, குறைகளை, தவறுகளை, பாவங்களை மறைக்கிறானோ அவனுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மறுமையில் மறைக்கிறான். ஒரு அடியானுக்கு ஒருவன் உதவி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம், ஒரு சகோதரனுக்கு ஒரு அடியான் உதவி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவனுடைய உதவியில் அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம சிரமத்தில் உள்ளவர்கள் மீது என்ன செய்யணும், இரக்கம் காட்டணும்.